வாங்க, இன்னைக்கு நம்ம பிறை கலெக்ஷனில் சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு, ஒரு அரை வெங்காயம், கொஞ்சமாக போட்டால் போதும் வெங்காயம், அதிகம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போது வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாம். ஒரு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஆ, இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினோன்னு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதனால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிளகாய் மல்லி நல்லா நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம் புளி அதை ஆட் பண்ணிக்கிறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போது மீன் குழம்பு நல்லா இப்போது சூடாகிட்டுருக்கு, கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். இதை வந்து சமைக்க தெரியாதவங்களும் ஈஸியாக சமைக்கலாம். பேச்சுலர்ஸ்லாம் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ்டாக இருக்கும். என்னோடய சேனலில் பாருங்கள், மீன் குழம்பு ஈஸியாக வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட மீனை போட்டுடலாம்.
நான் இப்போ எடுத்திருக்க மீன் வந்து ஐல மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த மீன் வந்து அதிகம் முள் இருக்காது, குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிடலாம், நடுமுள் மட்டும்தான் இருக்காது. நல்லா கொதிக்கட்டும் நம்ம குழம்பு. ஸ்மெல்லும் நல்லா வந்துட்டுருக்கு, பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். நம்ம மீன் இப்போ வெந்துட்டுருக்கு, இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம் போதும். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம மீன் குழம்பை இறக்கிடலாம். சுவையான மீன் குழம்பு ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் இனிமேல் நிறைய வீடியோஸ் போடுவேன், சமையல் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.